வணக்கம். சமூகத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் சங்கவி நாகராஜா. விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். கொழும்பை இலக்கு வைத்து குண்டு அச்சுறுத்தல், வெளியான தகவலால் பரபரப்பு. செயற்பாட்டில் இருந்து அகற்றப்படும் கலனிதிச அனல் மின் நிலையம், தொடரும் பணி புறக்கணிப்பு, ரயில் சேவைகள் தாமதம். பொன்சேகாவை சூழ அணி திரளவுள்ள இலங்கை ராணுவம், காணி அபகரிப்புகளுக்கு எவருக்கும் இடமளிக்கப் போவதில்லை, அமைச்சர் சபையில் உறுதி. இலங்கையில் போதைப் பொருளால் ஏற்படும் மரணங்கள் அதிகரிக்கும், பலருக்கு எய்ட்ஸ் தொற்று, வைத்தியர்கள் எச்சரிக்கை. இலங்கையில் உணவு பற்றாக்குறை ஏற்படும் அபாயம், விவசாய அமைச்சர் எச்சரிக்கை. 2 மாதத்திற்குள் கோழி இறைச்சி விலையில் மாற்றம், வர்த்தக அமைச்சர் அறிவிப்பு. IMF நிபந்தனைகள் செயற்படுத்தாமல் நாடு என்ற ரீதியில் முன்னேற முடியாது, ஹர்சடி சில்வா. இந்தியாவின் சிக்கிமில் வெள்ளம், 10 பேர் உயிரிழப்பு. கொழும்பு பிரதேசத்தில் உள்ள சில இடங்களை இலக்கு வைத்து குண்டு தாக்குதல் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக கூறப்படும் தகவல் தொடர்பில் முழுமையான அறிக்கையை உடனடியாக நீதிமன்றில் சமர்ப்பிக்குமாறு பயங்கரவாத விசாரணை பிரிவினருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. கொழும்பு மேலதிக நீதவான் பசன் அமரசேன நேற்று இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். நீதிமன்றத்திலிருந்து சிறைச்சாலைக்கு பேருந்தில் அழைத்து செல்லப்பட்ட கைதி ஒருவரினால் எறியப்பட்ட துண்டு பிரசுரத்தில் இது தொடர்பான தகவல் குறிப்பிடப்பட்டிருந்ததாக பயங்கரவாத விசாரணை பிரிவினர் நீதிமன்றத்திடம் அறியப்படுத்தியிருந்தனர். இதனை ஆராய்ந்த கொழும்பு மேலதிக நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். ரயில்வே கட்டுப்பாட்டாளர்கள் குழுவால் தொடங்கப்பட்ட பணிப்புறக்கணிப்பு நடவடிக்கை இன்றும் தொடர்கின்றது. மாளிகாவத்தை புகையிரத வீதியின் நுழைவாயிலில் வைத்து புகையிரத பாதுகாப்பு உத்தியோகத்தர் பிரதி கட்டுப்பாட்டாளர் ஒருவரை தாக்கியதை அடுத்து ரயில்வே கட்டுப்பாட்டாளர்கள் நேற்று முதல் பணி புறக்கணிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அதன்படி நேற்று சுமார் 78 ரயில் பயணங்கள் ரத்து செய்யப்பட்டதுடன் பல ரயில்கள் தாமதமாக இயக்கப்பட்டன என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று தாக்குதலுக்குள்ளான பாதுகாப்பு அதிகாரியை பணியிடை நிறுத்தம் செய்வதற்கு ரயில்வே திணைக்களம் முடிவு செய்திருந்தது. ஆனால் தாக்குதலில் ஈடுபட்ட ஏனைய நபர்கள் தொடர்பில் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என ரயில்வே பிரதி கட்டுப்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர். அதிக உற்பத்தி செலவு காரணமாக கள்ளநிதிச அனல் மின் நிலையம் செயற்பாட்டில் இருந்து அகற்றப்பட வேண்டும் என வலுசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். 2020 ஆண்டிலேயே குறித்த மின் நிலையம் அகற்றப்பட்டிருக்க வேண்டும், ஆனால் அதனை அகற்ற நடவடிக்கை எடுக்கவில்லை என அவர் குறிப்பிட்டார். கலைநிதிச நிலையத்தில் ஒரு அலகு மின்சார உற்பத்திக்கான செலவு 144 ரூபாயாக உள்ளது. இதேவேளை சூரிய மற்றும் காற்றாலை மூலம் 4700 மெகாவாட் மின்சாரம் தயாரிக்கும் திட்டங்களுக்கு கேள்வி பத்திரங்கள் கோரப்பட்டுள்ளன. இது மின்சார கட்டணத்தை குறைக்க உதவும் என்று அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். விக்டோரியா, ரந்தம்பே, ரந்தனிகல மற்றும் ஏனைய நீர்த்தேக்கங்கள் நீர்மின் உற்பத்தியை ஆரம்பிக்க போதுமான மழை பெய்யவில்லை. இந்நிலையில் மின்சார உற்பத்தியில் ஏற்படும் செலவை ஈடுகட்ட மின்சார கட்டண திருத்தம் அவசியம் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். நடைபெறவுள்ள அதிபர் தேர்தலில் தாம் அதிபர் வேட்பாளராக தெரிவு செய்யப்பட்டால் அனைத்து ராணுவமும் தம்மை சுற்றி திரளும் என ஐக்கிய மக்கள் சக்திக்கென நாடாளுமன்ற உறுப்பினர் ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். கொழும்பில் தொலைக்காட்சி ஒன்றுடனான கலந்துரையாடலின் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். தன்னை அதிபர் வேட்பாளராக நியமித்தால் நிச்சயம் வெற்றி பெற முடியும் என்று கூறும் அவர், வெற்றி பெறுவது மட்டுமின்றி நாட்டையும் கட்டியெழுப்புவேன் என்றும் குறிப்பிட்டுள்ளார். எவ்வாறாயினும் ஐக்கிய மக்கள் சக்தி ஒரு வருடத்திற்கு முன்னர் அதிபர் வேட்பாளரை முன்னிறுத்தக் கூடாது எனவும், இன்னும் ஒரு வருடத்தில் மக்களின் மனம் எவ்வாறு மாறும் என்பதை அறியாமல் வேட்பாளரை நியமிப்பது பொருத்தமானதல்ல எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். திருகோணமலை, கொச்சவெளி, பொல்மூட்டை பிரதேசங்களில் பொதுமக்களின் காணிகள் அபகரிக்கப்பட்டிருப்பது உறுதிப்படுத்தப்பட்டிருந்தால் அந்த மக்களுக்காக அதனை பாதுகாத்து வழங்க நடவடிக்கை எடுப்போம் என காணி மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் ஹெரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் நேற்று எதிர்க்கட்சித் தலைவர் இம்ரான் மக்ரூப் எழுப்பிய கேள்வியொன்றுக்கு பதிலளிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். குச்சவெளி மற்றும் புல்மோட்டை பிரதேசங்களில் காணி அபகரிப்பு தொடர்பில் உத்தியோகபூர்வமாக எந்த அறிவிப்பும் கிடைக்கவில்லை. உத்தியோகபூர்வமற்ற முறையில் கிடைக்கப்பெற்ற அறிக்கைகளின் பிரகாரமே எமக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கிறது. இருந்த போதும் அரசாங்கம் என்ற வகையில் காணிகளை பலாத்காரமாக பிடித்துக் கொள்ள யாருக்கும் இடமளிப்பதில்லை என்பதே எனது நிலைப்பாடு. என்றாலும் குச்சவெளி மற்றும் புல்மோட்டை பிரதேசங்கள்
இடங்களில் காணி அபகரிப்பு இடம்பெறுவது தொடர்பில் உங்களால் தெரிவிக்கப்பட்ட விடயங்கள் தொடர்பில் தேடி பார்த்து அதன் உண்மைத்தன்மை தொடர்பாக அமைச்சின் செயலாளர் ஊடாக அறிக்கை ஒன்றை பெற்றுக்கொண்டு அறிய தருகின்றேன். அத்துடன் அந்த பிரதேசங்களில் பொதுமக்களின் காணிகள் அபகரிக்கப்பட்டிருப்பது உறுதிப்படுத்தப்பட்டிருந்தால் அந்த மக்களுக்காக அதனை பாதுகாத்து வழங்க நடவடிக்கை எடுப்போம் என்பதை உறுதியாக தெரிவிக்கின்றேன் என்றார். நாட்டில் எதிர்காலத்தில் ஹெரோயினை அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தி ஏற்படும் மரணங்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என கண்டி வைத்தியசாலையின் விசேட மரண வைத்தியர் ஹிஹான் அபிவர்த்தன தெரிவித்துள்ளார். நாட்டில் ஹெரோயின் போதைப்பொருள் பாவனையாளர்களின் எண்ணிக்கை 100,000 அண்மித்துள்ளதாக மேற்கொள்ளப்பட்ட விசேட ஆய்வுகளில் தெரிய வந்துள்ளது. சுமார் 6,000 பேர் தடுப்பூசி மூலம் ஹெரோயின் போதைப்பொருளை பயன்படுத்துகின்றனர் என்பதோடு அவர்களில் அதிக எண்ணிக்கையிலானோர் HIV தொற்றுக்குள்ளாகியுள்ளனர் என தெரிய வந்துள்ளது. மேலும் எதிர்காலத்தில் ஹெரோயினை அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தி அதன் மூலம் ஏற்படும் மரணங்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம். அதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. குறிப்பாக மாத்தளை மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வின் போது 16 முதல் 18 வயதுக்கு இடைப்பட்ட சுமார் 28 வீதமான சிறுவர்கள் மற்றும் இளைஞர்கள் ஹெரோயின் போதைப் பொருள் உட்பட ஏதேனும் ஒரு வகை போதைப் பொருளை பயன்படுத்துகின்றனர் என தெரிய வந்துள்ளது. இந்த நிலைமை நாட்டில் பாரிய பேரழிவை ஏற்படுத்தக்கூடியது. மேலும் பாடசாலைகளிலும் போதைப் பொருள் பாவனை அதிகரித்துள்ளது. குறிப்பாக போதைப் பொருள் மாத்திரைகள் தடுப்பூசிகள் சமூகத்தில் பாரிய அளவில் விற்பனை செய்யப்படுகின்றன என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். புஸ்தலாவை பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றில் வகுப்பறையின் கூரையில் பொருத்தப்பட்டிருந்த மின்விசிறியில் மோதுண்டு பாடசாலை மாணவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். குறித்த பாடசாலை மைதானத்தில் நேற்றைய தினம் சிறுவர் தின நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதன்போது குறித்த மாணவன் வகுப்பறைக்கு சென்று சக மாணவர்களுடன் மேசை மீது ஏறி விளையாடிய போது இயங்கிக் கொண்டிருந்த மின்விசிறியில் மோதுண்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் காயமடைந்த மாணவர் பொசல்லாவை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைகளுக்காக கம்பளி ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்துள்ளதாக வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன. சம்பவத்தில் உயிரிழந்தவர் கிளேன்லோக் பகுதியைச் சேர்ந்த 14 வயதுடைய மாணவர் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் சம்பவம் தொடர்பில் புசல்லாவை காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இலங்கையில் ஏற்பட்டுள்ள காலநிலை மாற்றத்தின் காரணமாக நாட்டில் உணவு பற்றாக்குறை ஏற்படும் அபாயம் உள்ளதாக விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீர எச்சரித்துள்ளார். உணவு பயிர்களின் உற்பத்தியை அதிகரிப்பதற்கான கலந்துரையாடலின் போது அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். அண்மைய நாட்களில் ஏற்பட்ட வறட்சி காரணமாக 70,000 ஏக்கர் நெற்பயிர்கள் அழிவடைந்துள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். பல மாகாணங்களில் பெய்த கனமழை காரணமாக அறுவடைக்கு அருகில் இருந்த சுமார் 100 ஏக்கர் நெற்பயிர்கள் அழிவடைந்துள்ளன. தாழ் நிலங்களில் பெய்து வரும் மழையினால் மரக்கறி செய்கைகளும் அழிந்துள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் டிசம்பர் மாதத்திற்குள் 1 கிலோ கோழிறைச்சியை 850 ரூபாவிற்கு வழங்க எதிர்பார்ப்பதாக வர்த்தக அமைச்சர் நளின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட அமைச்சர் கால்நடை தீவனத்திற்கு வரிச்சலுகை வழங்கப்பட்டுள்ள நிலையில் கோழிப்பண்ணை உற்பத்தியாளர்களும் மக்களுக்கு சலுகைகளை வழங்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். தேவைப்பட்டால் தொடர்ந்தும் முட்டைகளை இறக்குமதி செய்ய வேண்டும் என்றும் அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையிலிருந்து தென்கொரியாவிற்கு தொழில் வாய்ப்புக்காக செல்பவர்களின் எண்ணிக்கை 5,000 கடந்துள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுஷ நாணயக்கார தெரிவித்துள்ளார். இந்த வகையில் இந்த வருடத்தில் கடந்த 9 மாதங்களில் மாத்திரம் தென்கொரியாவிற்கு வேலைவாய்ப்பிற்காக சென்றவர்களின் எண்ணிக்கை 5,091 பதிவாகியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இது கடந்த வருடங்களை காட்டிலும் 44% அதிகரிப்பாகும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையிலிருந்து கடந்த வருடம் முழுவதும் தொழில் வாய்ப்பு நிமித்தம் தென்கொரியாவிற்கு 3,460 பேர் மாத்திரமே சென்றிருந்ததாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுஷ நாணயக்கார தெரிவித்துள்ளார். கணக்காய்வாளர் நாயகத்தின் அறிக்கை தொடர்பாக நடவடிக்கை எடுப்பதற்கு வேலைத்திட்டம் மேற்கொள்ள வேண்டும் என எதிர்க்கட்சிகளின் பிரதம கோரிடா லக்ஷ்மண் கெரிகல் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று ஒழுங்கு பிரச்சினை ஒன்றை முன்வைத்து குறிப்பிடுகையிலேயே மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். கணக்காய்வாளர்கள் நாயகம் இதுவரை 10 கணக்காய்வு அறிக்கைகளை நாடாளுமன்றத்துக்கு அனுப்பியிருக்கின்றார். அந்த அறிக்கைகளில் நாட்டுக்கு 20 கோடி ரூபாய் நட்டம் ஏற்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியிருக்கின்றார். ஆனால் இந்த அறிக்கைகள் தொடர்பில் எந்த தீர்மானமும் மேற்கொள்ளாமல் நாடாளுமன்றத்தில் வைக்கப்பட்டிருக்கின்றன. நாடாளுமன்றத்துக்கு அனுப்பப்படும் கணக்காய்வாளர்கள் நாயகத்தின் அறிக்கைகள் குறித்து நாடாளுமன்ற குழுவுக்கு அனுப்பி அங்கு ஆராய்ந்த பின்னர் அதனை நாடாளுமன்றத்திற்கு சமர்ப்பித்து சட்டமா அதிபருக்கு அனுப்புமாறு
நாங்கள் கட்சித் தலைவர்கள் கூட்டத்தின் போது எதிர்க்கட்சித் தலைவரின் யோசனைக்கு அமைய பிரேரணி ஒன்றை கொண்டு வந்திருந்தோம். அத்துடன் 20 கோடி ரூபாய் நட்டம் ஏற்பட்டுள்ளமை தொடர்பில் கணக்காய்வாளர்கள் நாயகம் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். இந்த நட்டத்துக்கு பொறுப்பு கூற வேண்டியவர்களின் பெயர்களையும் அவர் தெரிவித்துள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தினால் முன்வைக்கப்பட்டுள்ள நிபந்தனையை செயற்படுத்தாமல் நாடுகின்ற ரீதியில் ஒருபோதும் முன்னேற்ற முடியாது என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஹர்ஷடி சில்வா தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றுகையிலே மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். ஊழல் எதிர்ப்பு சட்டம் இயற்றப்பட்டுள்ளது, ஆனால் ஊழல் எதிர்ப்பு ஆணைக்குழு இதுவரை நியமிக்கப்படவில்லை என்றும், எதிர்வரும் நவம்பர் மாதம் 24ஆம் தேதிக்குள் ஊழல் எதிர்ப்பு ஆணைக்குழு நியமிக்க வேண்டும். 2024ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்துக்குள் தேசிய கணக்காய்வு சட்டத்தையும் கம்பெனி சட்டத்தையும் திருத்தம் செய்ய வேண்டும். அத்துடன் போட்டித்தன்மையான விலை மனுக்குரல் தொடர்பான விடயங்களை வெளிப்படுத்தும் வகையில் திறந்த வலைத்தளம் ஒன்றை எதிர்வரும் டிசம்பர் மாதத்துக்குள் உருவாக்க வேண்டும். இவ்வாறான 16 முக்கிய சிறந்த நிபந்தனைகளை சர்வதேச நாணய நிதியம் முன்வைத்துள்ளது. நாட்டு மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத வகையில் நாட்டுக்காக முன்வைக்கப்பட்டுள்ள பல சிறந்த நிபந்தனைகளை அரசாங்கம் செயற்படுத்தாத காரணத்தினால்தான் 2ஆம் கட்ட தவணை வழங்கல் இழுபறி நிலையில் உள்ளது. நாணய நிதியம் வழங்கியுள்ள நிபந்தனைகள் கசப்பானதாக இருந்தாலும் அதனை செயற்படுத்தாமல் நாடு என்ற ரீதியில் ஒருபோதும் முன்னேற்ற முடியாது. எமது அரசாங்கத்தின் சர்வதேச நாணய நிதியத்துடன் விரிவுபடுத்தப்பட்ட பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவோம் என்று தெரிவித்துள்ளார். பணந்துறை அலோபோமுள்ள பிரதேசத்தில் மதுபோதையில் முச்சுக்கர வண்டியை செலுத்திய சாரதி ஒருவரை கைது செய்ய முயன்ற போலீஸ் கான்ஸ்டபிள் மீது கூறிய ஆயுதத்தால் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் முச்சக்கர வண்டியின் உரிமையாளரால் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டதில் போலீஸ் கான்ஸ்டபிள் காயமடைந்து பாணந்துறை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். முச்சக்கர வண்டி சாரதி மதுபோதையில் அதிவேகமாக வாகனத்தை செலுத்திய போது அலோபமுள்ள போலீஸ் போக்குவரத்து பிரிவின் கான்ஸ்டபிள் ஒருவர் வாகனத்தை நிறுத்தி சாரதியிடம் விசாரணை நடத்தியுள்ளார். அப்போது சம்பவ இடத்திற்கு வருகை தந்த முச்சக்கர வண்டியின் உரிமையாளர் போலீஸ் உத்தியோகத்தரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதோடு ஆயுதத்தால் தாக்கியுள்ளார். இதன்போது கான்ஸ்டபிளை தாக்கிவிட்டு தப்பியோடிய சந்தேக நபரை கைது செய்த போலீசார் அவரை நேற்றைய தினம் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு வைத்தியசாலையில் உள்ள மருத்துவ இயந்திரம் ஒன்றை முல்லைத்தீவிலிருந்து அனுராதபுரம் வைத்தியசாலைக்கு மாற்றுவதாக வெளியாகும் செய்தியில் உண்மை இல்லை எனவும், அவ்வாறான நிகழ்வுகள் இடம்பெற்றால் அதற்கு நாம் இடமளிக்க மாட்டோம் என்றும் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடிக்கடநாதன் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் இவ்விடயம் சம்பந்தமாக தெளிவினை பெற்றுக் கொள்வதற்காக முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் கலாநிதி வி சண்முகராஜாவை பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் மற்றும் கரைத்துறைப்பற்று பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளர் கமலநாதன் விஜிந்தன் ஆகியோர் நேற்றைய தினம் சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். சந்திப்பின் பின்னர் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில், அப்படியான கடிதமும் வரவில்லை, அப்படியான ஒரு கோரிக்கையும் எங்களிடம் வரவில்லை என்பதையும், அப்படி வருகின்ற போது நாங்கள் இதை மீள ஒப்படைக்க முடியாதென்றும் அவர்கள் எடுத்து சொன்னார்கள். மொத்தத்திலே அனுராதபுரத்துக்கு கொண்டு போகிற செய்தி என்பது வதந்தியாகத்தான் பரப்பப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே மாவட்ட முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையிலே அப்படியான ஒரு விடயம் நடைபெறவில்லை என்பதை உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். அந்த வகையிலே நானும் விஜயந்தன் அவர்களும் சென்று வைத்தியர்களோடு கலந்துரையாடி அதன் பின்பு உறுதிப்படுத்திய பின்பு நாங்கள் வெளியிலே பத்திரிகைகளுக்கு சொல்லலாம் என்று எண்ணியிருந்தோம். ஆகவே இது முற்றும் முழுதாக வதந்தியாக பெறப்பட்ட ஒரு விடயமே ஒழிய இங்கிருந்த எந்த இயந்திரமும் கொண்டு செல்வதற்கான எந்த கடிதமோ அல்லது எந்த தொலைபேசியால் எந்த அழைப்புதலோ வரவில்லை என்பதை உறுதிப்படுத்தினார்கள். ஆகவே யாருமே கவலை கொள்ள தேவையில்லை. இந்த விடயத்திலே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். பொதுவாக எங்களுடைய வன்னி மாவட்டத்தில் இருக்கிற வைத்தியசாலைகள் இன்றைக்கு நல்ல முறையிலே வசதி குறைவுகள் நிறைய இருந்தாலும் இங்கே இருக்கின்ற எல்லாரும் சிறப்பாக வேலை செய்கின்ற ஒரு நிலை காணப்படும். இந்தியாவின் வடகிழக்கு மாநிலமான சிக்கிமில் ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்குண்டு இதுவரை 10 பேர் உயிரிழந்துள்ளனர். அத்துடன் 82 பேர் வரை காணாமல் போயுள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. வெள்ளப்பெருக்கு காரணமாக 14 பாலங்கள் உடைந்து வீழ்ந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. 3000-க்கும் அதிகமான சுற்றுலா பயணிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காணாமல் போனவர்களை தேடும் பணியில் மீட்பு படையினர் ஈடுபட்டு வருகின்றனர்.
இத்துடன் சமூகத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.